ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக சுட சுட தீர்ந்து போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் அதுக்காக ஒரு அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அது ரெண்டு மூணு டைம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் போட்டு நான் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பில் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் பாசிப்பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்காக அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பாசி பருப்பு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா வடிகட்டிக்கலாம் ஏன்னா தூசி எதுவும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் வெள்ளத்தை நல்லா அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பாசிப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பில் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் நல்லா திக்காக ஆரமிச்சிடும் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ எனக்கு நல்லா திக்காகிட்டு இந்த ஸ்டேஜுக்கு நான் மூணு ஏலக்காய் இடிச்சு வச்சுருந்தேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருந்தேன் அதே உள்ள ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணல ஓரளவு பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு ரொம்ப நீங்கள் எந்த ஷேப்பில் விரும்புறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு அவிச்சிக்கோங்க வாழை இலையிலனா நீங்கள் இட்லி தட்டில் கூட அதே மாதிரி டைரெக்டாக உருண்ட மாதிரி உருட்டி கூட அவிச்சு எடுத்துக்கலாம் இலையில் அவிச்சோம்னா அதோடய வாழைகளோட வாசமும் நல்லா சூப்பராக இருக்குங்கிறதுக்காக நான் வாழையில் இன்னைக்கு வீட்டில் இருந்தனால அதில் அவிச்சிருக்கேன் நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி இது ஒரு இட்லி குக்கரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா அவிச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் ஸ்டீமரில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நம்ம இதை பாசி பருப்புலாம் நல்லா வறுத்து செஞ்சுருக்கனால அது வேகிறப்பே நம்மளுக்கு அவ்வளோ வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் இருந்து அதையும் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ